அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் இலக்கியத்திற்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் எல்லாத்துக்குமே தெரியும், ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கீதாஞ்சலிக்கு தான் வந்து நோபல் பிரைஸ் வாங்குறாரு. கீதாஞ்சலி வந்து முதல்ல அவர் வங்க மொழியில தான் எழுதுறார். ஒன்று நல்லா கவனிக்கணும், ஆங்கிலத்தில் அல்லாத எந்த ஒரு நூலுக்கும் பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் கிடைக்காது. ஏன்னா அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கிலீஷ் நூலை மட்டும்தான், இங்கிலீஷ் புக்ஸ் மட்டும்தான் வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்குவாங்க. ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதுனத எப்படி ஆங்கிலத்துக்கு மாற்றப்படும், நல்ல கவனிக்கணும். அவர் வங்க மொழியில் எழுதின அந்த கீதாஞ்சலி உலக புகழ் பெற்றது. அது எல்லாரும் படித்து மிகப்பெரிய செல்வம் ஈட்டி நாடு முழுவதும் பிரிண்ட் போட்ட அத்தனை புத்தகங்களை வித்து தீந்து போய், ஸோ அவ்வளவு புத்தகங்கள் அவ்வளவு வித்து போச்சு. அப்ப அதுல அந்த புத்தகத்தை படிச்சு சில வங்கம் தெரிந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, அவரை ரவீந்திரநாத் தாகூர் போய் அப்ரோச் பண்றாங்க. சார், ஒய் காண்ட் வி திஸ் டிரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ், எங்களுக்கு ஏன் அந்த உரிமையை நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு போய் அவர்கிட்ட கேட்கறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, அவர் கேட்கிறாரு, இதையா ஆங்கிலத்தில், எனக்கே ஆங்கிலம் தெரியும், அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்களுக்கு இந்த மொழிபெயர்க்குன்னு சொல்லி நான் தரணும், இல்லை இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அவங்க திரும்ப சொல்றாங்க, அவங்க திரும்ப கேட்கறாங்க, உங்களுடைய மொழி நடை மயங்கிட்டோம், அந்த அளவுக்கு எழுதியிருக்கீங்க, நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில வசீகர வார்த்தைகள்லாம் போட்டு கேட்கறாங்க. என்ன போட்டாலும் நம்ம ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட வேலை கேட்கல, கொடுக்க முடியாதுன்னு உறுதியா மறுத்துடுற. அப்ப அவர் சொல்றாரு, அந்த மறுக்கிறதுக்கான காரணங்களை சொல்றாரு, சில வேலைகளை அவரவர்களாக தான் செய்யணும், கண்டிப்பா அதை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் அதை மொழி மாற்றம் செய்யல, ஹி டிட் நாட் டிரான்ஸ்லேட், திரும்ப ஒரு முறை உட்கார்ந்து திரும்ப ஒரு முறை கீதாஞ்சலி இங்கிலீஷ்ல எழுதுறார். மொழி மாற்றம் செய்யல, நல்லா புரிஞ்சுக்கணும், மொழி மாற்றம் செய்யல, திரும்ப ஒரு முறை அமர்ந்து அவரே திரும்ப இங்கிலீஷ்ல எழுதுறார். கொஞ்சம் கூட மாறாம, இலக்கிய செறிவு கொஞ்சம் கூட சிதறாம அவரு திரும்ப இங்கிலீஷ்ல எழுதுறார். எழுதி இது என்ன ஆகுதுன்னா, திரும்ப அது மிகப்பெரிய உலக புகழ் பெறுது, எல்லாரும் படிக்கிறாங்க. அப்ப அதை படித்த சில ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை படிச்சுட்டு அந்த நூலை வந்து நோபல் பிரைஸ் கமிட்டிக்கு வந்து பரிந்துரை செய்யறாங்க. படித்த அவர்களும் அதில் மயங்கி அவருக்கு வந்து நோபல் பிரைஸுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. எதுக்கு, கீதாஞ்சலி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய புத்தகத்துக்கு வந்து நோபல் பிரைஸ் அறிவிக்கப்படும். அப்ப அங்க போகும்போது அந்த இதுல இந்த பரிசு எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முதலாக நடக்கக்கூடிய ஒரு பேட்டி, அந்த பேட்டியில பேசுறார் நம்ம ரவீந்திரநாத் தாகூர். ஏன் சார், இவ்வளவு புகழ் பெற்று, ஏற்கனவே வந்து வங்க மொழியில மிகப்பெரிய புகழ் பெற்றுச்சு, நிறைய பேர் பெரிய பணம் தரதா உங்களை அப்ரோச் பண்ணாங்க, அப்படி இருந்தும் நீங்க ஏன் கொடுக்கல, கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, சில வேலைகளை சிலவற்றை அவரவர்களாகத்தான் செய்ய வேண்டும், எவ்வளவு எனக்கு வசியா இருந்தாலும், எனக்கு எவ்வளவு உறவினர்களாக இருந்தாலும், எவ்வளவுக்கு வேண்டியப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் எனக்கு உணவு தான் கொடுக்க முடியும், பிரியாணியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அவங்க எனக்கு கொடுக்க தான் முடியும், ஆனா எனக்காக அவங்க சாப்பிட முடியாது. ஏன், என் மனைவியா இருந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு நண்பன் தம்பி குழந்தைங்க யாரா இருந்தாலும் அவங்க எனக்காக சாப்பிடணும், நான் தான் சாப்பிடணும். ஆக இது போன்ற சில வேலைகளை நான் தான் செஞ்சாகணும், இதை வேறு யாரும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயது முதிர்ந்தவர். ரவீந்திரநாத் தாகூர் வந்து நல்ல வயது முதிர்ச்சி அடைஞ்ச அவரு திரும்ப அவங்கள நிறுத்தி இவர்னு சொல்றார், எனக்கு எவ்வளவு நம்பிக்கையான, எவ்வளவு நம்பிக்கையும் விசுவாசமான ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும், என் அன்பு காதலியின் முத்தங்களை பெற்று வர அவனை நான் அனுப்ப முடியாது, நானாகத்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கேன். ஒரு 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 ருசிகரமான ஒரு பதில அவன்கிட்ட சொன்னா அவர் ஆடிட்டார். அப்ப ஒருவேளை நான் என்னுடைய வேலைக்காரனை அனுப்பி, என்னுடைய சர்வன்ட் அனுப்பி வாங்கிட்டு வான்னு சொன்னா, ஒருவேளை ரெண்டு முத்தம் வாங்கி, சார் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னங்கன்னு சொல்லி அவன் கொடுக்க முடியுமா, இல்லை கொடுத்தாதான் வாங்க முடியும். ஆக சில வேலைகளை சிலர் தான் செய்ய முடியும், அவரவர்களுக்கு தான் அவரவர்களாகத்தான் செய்ய முடியும். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல சில வேலைகள் அப்படின்னு சொல்றது நம்ம படிப்பு, நம்ம உறவினர்களை சந்திக்கிறது, பேசுறது, இதெல்லாம் வந்து நாம தான் செய்யணும். கண்டிப்பா இந்த புத்தகம் வாசிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை நாம தான் செய்யணும், அப்பதான் வளரும். அடுத்தவங்க படிக்க வச்சு நான் கேட்கறேன், ஆடியோ கேட்கறேன், இதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா அதை நம்ம தான் படிக்கணும்,
இது அன்பு காதலியின் முத்தங்களை அடுத்தவன் அனுப்பி வாங்கறதுக்கு ஈடாயிடக்கூடாது. நம்ம தான் அதை போய் வாங்கி ஆகணும். So mind it. Thank you for listening. We'll meet in another week.